அம்மாவாசனாக பெரியவங்க கமால கிடி கிரி கிரி சைதா பேட்ட வடகிரின்னு இதுக்கு என்ன பதில் சொல்ல நீ? இதுக்கு எவன் பதில் சொல்ல முடியும்? இந்த பாரு, என் பையன் செஞ்ச தப்புக்கு என் அந்தஸ்துக்கு தகுதி இல்லாத ஒரு பொண்ண நான் மருமகளா ஏத்துக்க முடியாது. இப்பதாயா சொன்னா ஐசல்ல கடி கும்மா அப்படி போடுறாங்க அம்மா. இந்த பொன்மணியை சொன்னது எவையா? எங்க அண்ணே ஜிஞ்சர் கபாலியா எங்க பெரியவங்க சொன்னாங்க உட்டால கிடி கோயா ஊந்தி வந்து வாயான்னு. யாரு அந்த பெரிய மனுஷன்? எல்லாம் வாண்டி வந்தா ரிலேஷன்ஸ். இவரு இப்படித்தான் எங்க ஊர்ல ஒருத்தன் சொத்து சொத்துன்னு பேய அலைஞ்சு கடைசியில பேய மாறிட்டான். அடே இப்படித்தான் எங்க ஊர்ல ஒருத்தன் சொத்து சொத்துன்னு நாயா அலைஞ்சு கடைசியில் நாயா மாறி போயிட்டான். அது எப்படி நாயா மாறுவான்? ஏண்டா பேயா மாறும் போது நாயா மாற மாட்டான். அப்ப எப்படி சாப்பிடுவான்? உன்ன மாதிரி நக்கித்தான். இதுக்குதான் குப்பத்து பெரியவங்க சொல்லிக்கிறாங்க. வஜ்ரம் போட்ட மாஞ்சா பாட்டிலோடும் சேர்ந்தா உட்டா குறுக்க டீல் அருந்து பூடு நூலு அடங்கி போட்டா ஃபூல். பெரியவங்க சொன்னதியா? ஏடு ஒரு லைட் ஸ்பெஷல் போட்டு நம்மதியா இது. இப்படித்தான் எங்க ஊர்ல ஒருத்தருக்கு விக்கல் எடுத்து நாக்கு வெளியே வந்து விழுந்துருச்சு. அட இது என்னடா பிரமாதம்! எங்க ஊர்ல ஒருத்தருக்கு சளி பிடிச்சு முச்சுட்டு தும்னா மூக்கு வெளியே வந்து விழுந்துருச்சு. அது எப்படியா மூக்கு விழுக? ஏண்டா உள்ள இருக்கிற நாக்கே வெளியே வந்து விழும் போது வெளியில இருக்கிற மூக்கு விழாதா? இதுக்கு தாயா பெரியவங்க சொன்னாங்க. ஐயோ யோ என்னங்கயா நீங்க? நான் சொன்னாலும் கேட்டுக்க மாட்டேன்றீங்க, பெரியவங்க சொன்னாலும் கேட்டுக்க மாட்டேன்றீங்க. போகையா? சரி வாங்க. இல்ல அவன் என்ன போங்கன்றா நீ என்ன வாங்கன்ற பெனாதி பயில. இது நம்ம பணாதினதும் கவனம் வந்துங்க. பணாதி பணாதி பொன்மொழி சொல்ல போறான். போலீஸுக்கு போன் பண்றாங்க. நல்லது சொல்ல கூடாது இந்த காலத்துல. இதுக்குதான் பல்லவன் பஸ்ல வள்ளுவர் சொல்லிக்கிறாரு. இன்னா செய்தாலும் ஒரு தபா நன்னயம் செய்து விடுன்னாரு. நான் விட்டம் போங்கயா. அடச்சே கொஞ்சம் விட்டா வள்ளுவன் இருக்கிறான் பல்லவன் இருக்கிறான்.